ஸோ இன்றைக்கி வந்து தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது இதற்கு என்ன காரணம் இது வந்து இயற்கையானதா இல்லை செயற்கையானதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது தொடர்ந்து நம்ம அமைச்சர்கள் வந்து இது வந்து மழை பெய்யலை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே மழை குறைவாகத்தான் பெஞ்சுதா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எண்ணூறு எம்எம் நமக்கு மழை பெய்யுது அது நம்மளுடைய இருக்கக்கூடிய ஆவரேஜை விட குறைவு தான் ஒரு நாற்பத்தைந்து சதவீதம் குறைவாக பெஞ்சது அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் கடந்த நாலு வருஷத்தை எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நமக்கு ரெண்டாயிரம் மில்லிமீட்டர் பிஞ்சு இருக்குது அடுத்த வருஷம் ஆயிரம் பிஞ்சு இருக்குது அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பிஞ்சு இருக்குது இந்த நாலு வருஷத்துடைய ஆவரேஜையும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஆயிரத்தி முந்நூறு எம்எம் சென்னைக்கு மழை மழைபிஞ்சுருக்குது இது வந்து நேஷனல் ஆவரேஜை விட அதிகம் அப்போ இந்த தண்ணி எங்கே போச்சு இவ்வளவு தண்ணி நமக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளமாக வந்த தண்ணியை நம்ம முழுவதுமாக கடலுக்கு அமுச்சுட்டாங்க இன்னைக்கு அந்த ரிசர்வாயர் நாலு பெரிய ரிசர்வாயர் செம்பரம்பாக்கம் பூண்டி புழல் சோழவரம் இந்த நான்கு ரிசர்வாயரும் தூர்வாரப்படலை நம்ம ஆர்டிஎலில் கேட்டதுக்கு கடந்த பல வருடங்களாக இது தூர்வாரப்படவில்லை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னாடி இவங்க தூறுவாரல அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாட நடந்ததுக்கு அப்புறமாவது இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்ணியிருக்கணும் அப்பயும் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு வறட்சி வந்தது அப்பையும் செய்யலை இன்னைக்கு அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு செயற்கையாக இவர்களுடைய அஜாக்கிரதையினால் நீ நம்மளுடைய நீர்நிலைகளை மீட்டெடுக்காததுனால வந்த தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு தண்ணீர் தட்டுப்பாடை நம்ம வந்து சந்திச்சிருக்கோம் ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த அரசுக்கிட்ட கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது அந்த அக்கௌண்டபிலிட்டி நீ பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழை துளையையும் அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படிங்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து இன்றைக்கி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசு வந்து என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஐநூற்றி இருபத்தைந்து எம்எல்டி ஒவ்வொரு நாளும் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐநூற்றி இருபத்தைந்து எம்எல்டி சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஐநூற்றி இருபது இருபத்தைந்து மில்லியன் லிட்டர் பர் டே அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் எழுபது லிட்டர் சப்ளை பண்ணுறதா சொல்கிறாங்க அப்போ ஒரு ஃபேமிலிக்கு இரநூத்தி எண்பது லிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபது குடம் தண்ணி கொடுக்குறதா சொல்கிறார் நீங்கள் போய் பார்க்கலாம் கண்ணகி நகரில் போய் பார்க்கலாம் இங்கே க்ரீம்ஸ் ரோடு ஸ்லம்ஸில் போய் பார்க்கலாம் பல இடங்களில் போய் பார்க்கலாம் இரண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணி வருது ஆறு குடம் தண்ணி கிடைக்கிது ஒரு குடும்பத்துக்கு அப்போ ஒரு நாளைக்கு மூணு குடம் தண்ணி தான் கிடைக்குது அப்போ அமைச்சர் சொன்னால் இருபது குடம் தண்ணி எங்கே இன்றைக்கி மெட்ரோ வாட்டர்ல டேங்கர் புக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சு நாள் ஆகுது அப்போ இவ்வளவு பெரிய கேப் இருக்குது ஆனால் அமைச்சர்கள் முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு பஞ்சமே இல்லை அப்படின்னு ரொம்ப எளிதாக சொல்லிட்டாங்க இதற்கான முக்கியமான காரணம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இன்று கூட சென்னை மாநகராட்சி இரநூத்தி பத்து நீர்நிலைகள் நாங்கள் வந்து இதில் நாலே நாலு நீர்நிலைகள் தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க வாக்குமூலமே ஹைகோர்ட்ல கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இந்த இரநூத்தி பத்து நீர்நிலைகளாகட்டும் நாலு பெரிய ரிசர்வாயர் ஆகட்டும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த மூவாயிரத்தி அறநூறு வாட்டர் டேங்க்ஸாக இருக்கட்டும் இது வந்து இந்த ஐந்து பிரச்சனைகள் தொடர்ந்து இதில் இருந்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம் நம்பர் ஒன்று ஆக்கிரமிப்பு இன்லெட்லேருந்து அவுட்லெட்லேருந்து எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்பர் ரெண்டு கழிவு நீர் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் அரசு நேரடியாக இந்த நீர்நிலைகளை கொண்டு போய் கொட்டுறாங்க

இல்லாது இந்த நான்கை சரி செய்யக்கூடிய பொலிட்டிக்கல் வில் இந்த அரசிடம் இல்லை இதை இவ்வளவு வருடமாக இவர்கள் செய்யாமல் இன்று இது இயற்கையானது நாங்கள் என்ன பண்ணுவோம் இதை பஞ்சமே இல்லை நாங்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சி எம்எல்டி அனைத்தும் அமைச்சர் வேலுமணி சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய் எங்கள் தண்ணீர் எங்கே இரண்டாயிரம் எம்எம் பெஞ்ச தண்ணி எங்கே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போது இதை வந்து அரசிடம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது அரசு வந்து இன்றைக்கு மூன்று விஷயங்களை கவனம் செலுத்தணும் ஒன்று ரெயின்ஃபால் அக்கௌண்டபிலிட்டி பெய்யக்கூடிய ஒவ்வொரு மழை தொலைக்கும் அவங்க அக்கௌண்டபிளாக இருக்கணும் இரண்டாவது கழிவு நீரை வந்து நீர்நிலைகளில் சேக் சேர்க்காம அதை சுத்திகரித்து தான் விடணும் மூன்றாவது வாட்டர் சைக்கிள் மரத்திலிருந்து ஆரம்பித்து அது மழை பெய்வதற்கான அனைத்து காரணிகளையும் நம்ம உருவாக்கி அந்த மரம் நடுவதிலேருந்து ஆரம்பித்து நீர்நிலைகளை பராமரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து தூர்வாருவதிலேருந்து ஆரம்பித்து இதை இல்லை இந்த சைக்கிளை வந்து முழுவதுமாக மழை பெஞ்சதுன்னா ஒவ்வொரு டேங்க்கும் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி ஒவ்வொரு டேங்காக போய் தான் கடைசியில் கடலுக்கு போகும் இதுதான் நேச்சுரலாக இருக்கக்கூடிய செட்டிங் இதை வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க ஏன் ஒவ்வொரு ஏரியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்போ அதை அனைத்தையும் ரெஸ்டோர் பண்ணாங்கன்னா தான் வந்து இந்த கம்ப்ளீட் வாட்டர் சைக்கிள் வந்து நமக்கு ரெஸ்டோர் ஆகும் ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் அரசாங்கத்தை செய்ய சொல்லி கேட்பது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்டதை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம கையில் தான் இருக்குது இன்றைக்கி மக்கள்தான் இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் இதை தூர்வாறுவதற்கு இல்லை அரசை கேள்வி கேட்டு அரசை வேலை செய்ய வைப்பதற்கு மக்கள் வந்து பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதுதான் தான் நம்ம சொல்கிறோம் நன்றி